வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சொன்னீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு சமகமன் வந்தது, அதாவது என்ன ப்ரோ உச்சரிப்பே சரியில்லை அப்படின்ட்டு, வேற ஒன்றும் இல்லை கோல்டு. ஸோ அதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ லைட்டாக கோல்டுன்றதுனால தான் உச்சரிப்பு லைட்டாக மிஸ் ஆகும், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, நானும் சும்மா இல்லை, என்னால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் வீடியோவை ஸ்டாப் பண்ணி தான் எடுக்கிறேன். நார்மலாக அப்படியே ஒரு ஃப்ளோவை பேசுகிறது ஸ்டாப் பண்ணி தான் எடுக்கிறேன். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கிளியராகவே பேச பார்க்குறேன். ஓகேவா, அதையும் சொல்லிடுறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு ஷாக்கான ஒரு நியூஸோடு ஆரம்பிக்கலாம். ஸோ நேற்றுக்கான கொரோனா கேசஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு சும்மா ஒரு கெஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையாக சொல்லலாம், கிட்டத்தட்ட 1000 கொரோனா கேசஸ்க்கும் லெஸ்ஸாக வந்திருக்கு. அதே நேரத்தில் பிரிட்டன்லேருந்து வந்த நியூ டைப் ஆஃப் வைரஸ் வந்து ஒருத்தருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்தது, சிறப்பு வகுப்புகள் இருக்கப்படும் அப்படின்ற விஷயம். ஸோ அது சொன்னோடனே நிறைய பசங்க என்ன ப்ரோ ஜனவரி எண்டிங்கில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன், கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ் ஒப்பீனியன் கேட்பாங்க பொங்கலுக்கு பிறகு. ஓகேவா, பேரண்ட்ஸ் ஒப்பீனியன் கண்டிப்பாக இட்ஸ் பெனிஃபிட் கவர்மெண்ட்டுக்காக இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கவே இருக்காதா? ஸோ அடுத்த மாதிரி தள்ளி போகிறோம். ஸோ அந்த மாதிரி வரத்துக்குமே சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டாலுமே இங்கே பாருங்கள், நம்ம ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஜனவரி எண்டிங்கில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஜூனுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அது எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 65% வந்து சிலபஸ் ரிடக்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஸோ ஒரு ஃபுல் வருஷனாகவே ஒரு 12 எடுக்கும். ஓகே, 65% நம்ம 6 எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்படி எடுத்தோம்னா கண்டிப்பாக ஜூன் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம் வருது, ஏப்ரல் மந்த்துக்கு அடுத்து நம்ம எடுத்து பார்த்தோன்னாவே கண்டிப்பாக ஜூன் மந்த்துக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு பசங்க யாரும் பயப்படாதீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஸோ காமாக இருங்க, என்ன நடக்கும் அது நடக்கும் கண்டிப்பாக. ஓகேவா, எதை பற்றியுமே பயப்படாதீங்க, ஏதாவது ட்விஸ்ட்டு கண்டிப்பாக நடந்தால் நடக்கும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டர் ப்ரொடியூஸ் ஜூன் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.